இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஃப்ரேமோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ரிமைனிங் இருக்கிற இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இப்போ ரூமோட பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இப்போ ஆக்சுவலாக வந்து இங்கே மேலே கொடுத்துருக்க சேம் கலர் வந்து இங்கே கீழே பார்டருக்கு கொடுக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், இந்த பார்டர் செலக்ட் பண்ணிட்டு ஓகே, ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஸோ ஹைப்பர் ஷேட் போயிட்டு இதெல்லாம் அந்த வுட்டு மேட் இருக்கு இல்லையா, இதை வந்து செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி அசைன் மெட்டீரியல். ஸோ இதே மாதிரி மற்ற ஆப்ஷன்ஸ்க்கு கொடுத்துடலாம். மேட் ஜிகே அகெயின் ஜிகே ரைட் ஜி ஸோ ஜி கொடுத்தா கடைசியாக நம்ம என்ன கமெண்ட் கொடுத்தோமோ அது வந்து அப்ளை ஆகிடும் ரைட். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிட்டோம் ரைட். ஸோ மேலே கீழே இங்கே அப்ளை பண்ணியாச்சு. ஸோ கீழே இந்த ஒரு பீஸ் இருக்குது, அதுக்கும் அப்ளை பண்ணோம். ஸோ இந்த பீஸ்க்கு ரைட். ஸோ சேம் இதுக்கும் வந்து அந்த வுட் மேட்டை அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மட்டும் கீழே இருக்கிற இந்த சின்ன பீஸ்க்கு மட்டும் க்ரோ மேட் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி அசைன் எக்ஸிஸ்டிங் மெட்டீரியல் க்ரோ மேட். அதே மாதிரி இங்கேயும் இதுக்கு க்ரோ மேட், இதுக்கு மட்டும் அந்த வுட் மேட் ரைட் கிளிக் எக்ஸிஸ்டிங்கில் வுட் மேட் ஓகே ரைட். ஸோ இப்போ இதெல்லாம் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சின்ன சேஞ்ச் பண்ணுறேன். இந்த மெட்டீரியல் இதுக்கும் இதுக்கு வந்து ஒயிட் கிளாத்தும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ரெட் கிளிக் பண்ணி எக்ஸிஸ்டிங் மெட்டீரியலில் ரெட் மேட். ஸோ இதுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு இதுக்கும் அந்த ரெட் மேட்டை அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு இதை மட்டும் ஒயிட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒயிட் கிளாத் ஓகே. ஸோ ஒயிட் கிளாத் வந்து இப்போது இருக்குன்னு நம்ம இதுக்கு அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒயிட் கிளாத் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒயிட் கிளாத் ரைட் ஓகே. ஸோ எல்லாமே அசைன் பண்ணிட்டோம். ப்ளஸ் இதுக்கு வந்து நம்ம அந்த ஒயிட் பிளாக் பிளின் மேட் வந்து அப்ளை பண்ணியிருந்தோம், அதை அப்ளை பண்ணிக்கலாம். பிளாக் பிளின் மேட் ஓகே. ஸோ அது மேட் என்னன்னு தெரியல. நம்ம இப்போ இதில் போய்ட்டு விண்டோ ஹைப்பர் ஷேட் ஸோ வால் மேட். ஸோ இந்த மேட் தான் இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே ரைட். ஸோ இதுக்கு வந்து கலர்ஸ் வந்து அப்ளை பண்ணும் ஒன்று ஒன்றுக்கும் ரைட். எஃப் ஓகே. ஸோ இதுக்கு வந்து கலர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றுக்கும். ஸோ ஹைப்பர் ஷேட். ஸோ இது வந்து சர்ஃபேஸ் ஷேடர் நம்ம பேக்ரவுண்டில் அப்ளை பண்ணதுக்கு. தென் ஃப்ரேம் இதுக்கு வந்து லேம்பட் மெட்டீரியலில் ஒரு ஒரு கலராக எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ க்ரியேட் மெட்டீரியல் லேம்பட் மேட். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு ஸோ 4 கொடுத்து இதெல்லாம் நான் என்ன பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிக்கிறேன், இதை டீ செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே. இதுக்கு அசைன் மெட்டீரியல், இந்த மெட்டீரியல் வந்து அசைன் பண்ணிட்டு ஸோ இதோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
So red color. Okay. So இது நீங்கள் different color நீங்கள் assign பண்ணுறதுனாலும் நீங்கள் assign பண்ணிக்கலாம். ஓகே, ஒரே ஒரு கலர் மட்டும் அசைன் பண்ணியிருக்கேன். ரைட். ஸோ ஓவராலாக இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இதுக்கு வந்து ஒயிட் மேட் அப்ளை பண்ணலாம். ஏன்னா ஒயிட் மேட் அப்ளை பண்ணால் அதுக்கு நல்லா தெரியும். ஸோ ஒயிட் மேட் வந்து க்ரியேட் பண்ணோம். என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக், நியூ மெட்டீரியல், ஒரு பிளின் மெட்டீரியல் வந்து எடுத்துக்கிறேன். பிளின் மேட்டில் ஒயிட் மேட் கொடுத்துட்டு இதை வந்து கலர் வந்து ஒயிட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு வந்து அந்த ஒயிட் மேட் வந்து அப்ளை பண்ணிடலாம். செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி அசைன் மெட்டீரியல், அதேமாதிரி இதை செலக்ட் பண்ணிவிட்டு எஃப் ஜிக்கு இதுக்கு வந்து வுட் மேட், நம்ம பண்ணி இந்த வுட் மேட் வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ ரைட் கிளிக், வுட் மேட். ஓகே, ரைட். ஸோ மோஸ்ட்லி எல்லா மெட்டீரியலுமே அப்ளை பண்ணிட்டோம், சரிங்களா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு தடவை ரெண்டர் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து எப்படி வந்து லைட்டிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக இருக்க ரெண்டர் பண்ணுறேன். ஓகே, இப்போ ரெண்டர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே இருக்கிற பிரைட்னஸ் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறக்கு நம்ம வேறு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ அதை இதோட ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.